என்னங்க அப்படி ரோட்ல எல்லாம் ஆடிக்கிட்டு? சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங். எங்க வீடு பக்கத்துலதா, வாங்க காஃபி சாப்பிட்டு. சின்ன பையனா? கழுதைக்கு 30 வயசு ஆகுது. கழுதையா? தவக்கல மாதிரி இருக்கிறான். அவன் எங்க வீட்டு வேலைக்காரன், சின்ன வயசுல இருந்தே இங்கதான் இருக்கான். நானா அவனுக்கு உயிர். நீங்க வாங்க. என்ன அது டிவி பொத்தலா இருக்கு, ஒஞ்சி போச்சா? 2 நாள் ஆச்சு, வாங்க. வீடெல்லாம் நல்லா இருக்கா? பாச்ச வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அது சரி, உங்க அப்பா? அப்பாவா? எஸ் அன்னைக்கு கூட என் ப்ரோக்ராம்ல உன் பக்கத்துல மாலை மாதிரி உட்காந்துருந்தாரு, ஜட் மேன். இவரா? எஸ் என் பாப்பா. அவர் எங்க அப்பா இல்ல, குமாஸ்தா வேலை, மாசம் 180 ரூபாய் சம்பளம், ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா இந்த ஆளுகிட்ட நிறைய கடன் வாங்கியிருந்தாரு, வட்டி எக்கச்சக்கமா ஏறி போச்சு. அவரால குடுக்க முடியல, அதான் வட்டிக்கு பதிலா என்னையே கொடுத்துட்டாரு. வாட்? வட்டிக்கு பதிலா குட்டியா? வாட் bloody father you got man? கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து ஒரு பூனை கிட்ட யானை கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை தவிர வீட்டுக்கே வர்றதில்ல. எப்ப பாரு குடி. நீங்களே சொல்லுங்க, என்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணுக்கு காசு மட்டும் இருந்தா போதுமா? அதான் இவ்வளவு நாளா தேடி உங்களை கண்டுபிடிச்சேன். ரொம்ப பெருசா இருக்கிறானே, அந்த ஆள் இப்ப எங்க? எங்கயாவது உட்காந்து குடிச்சுக்கிட்டு பாரு. கொஞ்ச இருங்க, இத வந்துடுறேன். பயமா இருக்கா? பயமாவது மனாலட்சி ஆகுது. பயம் உங்க இவரு மத்தியானம் வீட்டுக்கு வரமாட்டாரு இல்ல? அவர் வர்றதெல்லாம் நைட்டு 12 மணிக்கு மேலதான். இது இங்கதான் இருக்குமா? அது உங்களை என்ன பண்ணது? அது ஒண்ணும் பண்ணலையா? நீதான் என்னமோ பண்ணது. பேண்ட் புடிச்சு நேற்றுதான் எல்சன்ஸ்ல வாங்கினேன், 125 ரூபீஸ். நல்லா இல்ல? சுத்தமா நல்லா இல்ல. என்னமோ சொன்னா நீங்க வேற என்னமோ சொல்றீங்களே. நீ அங்க வரியா? நீங்க மேடையில உட்காந்துட்டு சுவாசிக்கிறப்போ என் மனசே தட்டுற மாதிரி இருக்கு, தெரியுமா? Really? Not bad. Not bad. தடியமும்
சட்னி வாங்க. என்ன இன்னைக்கு மத்தியானத்திலே வந்துட்டீங்க? என்னடி ஆளையே குடிக்கிறியா? என்ன கிண்டல் பண்றீங்களா? பாத்ரூம்ல இருந்து இப்பதான் இப்பதான் வந்த. என்னடி சத்தம்? அது வந்து டிவி 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 டிவில படம் போடுறாங்க. டிவி உடஞ்சு போச்சுன்னு சொன்னது? ஆமா உடஞ்சு போச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சு. ரிப்பேர் பண்ணியாச்சா? கெஸ்டி திராய் வரி வச்சி வேடிக்காய் வானம் பொலிகிறது பூமி வளைகிறது. உனக்கு இன்னத்துக்கு மேன் குறுக்கணும் வாஜி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? நாத்து நட்டாயா? கலை பறிச்சாயா? அல்லாச்சு எங்க ஊட்டு கேர்ள்ஸுக்கு மஞ்சள் அரைச்சு குட்டாயா? மாமனா மச்சானா? Who the bloody hell are you, man? Hey? Hey? மானம் கேச்சவனே, உனக்கு என்னத்துக்கு மேன் தரணும் கிஸ்தி? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குஸ்தி. நைட்ல வரவேஞ்சுமே பகல்லே வந்து பெஜோர் பண்ற. நம்ம கட்ட பொம்மை இல்லடி இது, இது டிவி கட்ட பொம்மை. கட்ட பொம்மனுக்கு பதிலா பறகு துறைய பேசுறானடி. ஆமா ஆமா கட்ட பொம்மா. உங்க தமிழுக்கு கட்ட பொம்மை தான் கிடைச்சதா? வேற ஏதாவது பண்ணுங்க. என்ன செய்ய சொல்றேன்? வேற ஏதாவது. வணக்கம். இன்னைக்கு நம்ம முதியோர் கல்வி திட்டத்தோட 6வது கிளாஸ் நடக்குது. எல்லா தாத்தா பாட்டியும் அவங்க அவங்க ஸ்லேட்டு பல்பம் எல்லாம் எட்டு வச்சுங்கோ. எழுதுங்கோ. ஆ பிளஸ் இப் பிளஸ் பா ஈக்வல்ஸ் அப்பா. ஓ நோ நோ நோ, பக்கத்து தாத்தா பார்த்து காப்பி அடிக்க கூடாது, சொந்தமா எழுதணும். அடுத்த வார்த்தை எழுதிக்குங்க. தா பிளஸ் டி பிளஸ் யா ஈக்வல்ஸ் தடியா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ கட்சி வார்த்தை எழுதிக்கோங்க. இ பிளஸ் இன் பிளஸ் டி பிளஸ் யா ஈக்வல்ஸ் இந்தியா. இதோ பாருங்க, இங்க இந்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே இருக்குது ஸ்ரீலங்கா. கொஞ்சம் அப்படியே தள்ளி இப்படி நேரம் இங்க வந்தா இந்த கடல்ல இதுக்கிட்ட அந்தமான் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் அந்தமான் தள்ளி போயிடுச்சு, மன்னிக்கணும். இத்துடன் நம்ம தொல்லைக்காட்சி நிகழ்ச்சி நாம முடிச்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரே பவாடியா இருக்குது, பேண்டே போட மாட்டேனா? யூஸ்லெஸ் ஃபெலோ. இது என்ன பேண்டா படுதாவா? நோ வே. என்னது? ஓ ஷிட். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. அவ்வோஜியா அலர்கலி
அச்சா அச்சா பச்சடி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மத்தியானம் உக்கார் வர்ற. எங்க போயிருப்பாரு? இங்க இருக்கிறேன். புருஷனுக்கு அறிவே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ற இரும்பெல்லாம் தலகாணி கடியில வைக்கிறது மூளைய கலைக்கு போச்சு. எங்க அந்த பேமானி? பாத்ரூம் போயிருக்காரு. என்னது குழா பிச்சுக்கிச்சா? இல்ல அவரு வாய் கொப்பளிக்கிறாரு. எதுக்கு? அவசியம் தெரியணும். உள்ள போங்க. பாத்துக்கமா. ஐயோ பட்ட பகல்லையே போன வெளிச்சமா இருக்கு. விடுங்க புருஷன் பூண்டாட்டுக்குள்ள ஏண்டு வெளிச்சம். இருங்க இருங்கண்ணா. ஐயோ கதவெல்லாம் திறந்து கிடக்கு. யாராவது பாக்க போறாங்க. என்னங்க நீங்க யாரு இது பாக்குறது? சும்மா கேற. பில்டிங்கே அதிருது. ஓ ஓ காட். அம்மணி அம்மணி அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா? பட்டென்ன வர சொல்லு துட்ட தர சொல்லு சிட்டி காத்திருக்கியா? குடையில கருவாடு குண்டலில பூக்காடு. என்னடி கிழிஞ்சது. இவரு எம்எல்ஏ சாரு பாட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சாரு பாட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பாட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா ஒரு மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் அள்ளி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு. நான் அர்ஜென்டா உனக்கு கேக்குற டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு. 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட்டு. 5000 வச்சுக்க. துட்ட கொடு டிக்கெட்டை எடு வாயில விடு உள்ள போ நீ அழகாக. சமூக சேட்டி வந்திருக்காருடி. சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிருன்னு சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்லல வாசிக்கிறே இல்ல ஏவர்லல வாசிக்க சொல்றியா? விரல் யாரதா இருந்தாலும் பரவால்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்லுவை. அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லதே இந்த பதுமை. கரெக்டா இருக்கும். அதே மாதிரி உன் கைவேலையும் பர்ஃபெக்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா ஜிஜினக்கி என்னடா பண்ணிட்டு இருக்க உங்க பையனுக்கு போட்டு கவனிக்க வேலை புரட்டி பாக்குறது எங்க அம்மா வேலை. அப்புறம் எங்க உன் பிள்ளை தூங்குறது? வா
சும்மா இரு. இடிக்க மாட்டேன். சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, நீ ஒரு தடவை தர. அத திறக்க முடியாத தொல்லை பண்ணாத. தெரிஞ்சுதான் ஆகணும். நேத்து அவங்க பாடத்தை ஒழுங்கா கேட்டா சரி, இல்ல நான் என் புத்தகத்தை திறந்து பாட சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, போதும் போதும் நீ என் கால விழுந்து பொழம்புவே. எங்க அம்மாக்கு புருஷனே, என்ன என் பையனுக்கு மும்மரமா ட்ரைனிங் கொடுக்கறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சதுல இருந்து எங்க கமிட்டி டெபிசிட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா வீட்ல நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் ஒரு சுரங்க வெட்டுறதுக்காக நீ அப்ப அங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடணும். உன் கூட ஒரே லொல்லா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஒரு வேலையோட வந்து நிக்கிறேன். இவளுக்கு அதை விட வேற என்ன வேலை இருக்கு? நாலு பேமெண்ட் கொடுத்துட்டேன், வெளியில கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் வட்டியாவது வந்திருக்கும். இன்னும் எனக்கு டிங்கு சவுண்ட கிளப்பலையே. இப்ப கொஞ்சம் சுதி இறங்கி இருக்கு, ராத்திரி பாட்டி முடிஞ்சு பிடிஞ்சதும் டிங்கு சவுண்ட கிளப்புறேன். நீ ஏதோ ஜன்னல்னு சொன்னியே, அதையாவது திறக்கலாமா? அவங்கிட்ட முண்டம் எல்லாருக்கும் கே ஜன்னல் மேலேயே இருக்கு, அது துருப்பிடிச்சிருக்கு, திறக்கிறது கஷ்டம்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஏய் புஜி, புஜி புத்திசாலித்தனம் இல்லையா? அத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாது, அவங்க பார்வை தர்றது எனக்கு சத்து, உனக்கு தேவையானது அவங்களோட சொத்து. நம்ம உலகே அழகி ஐஸ்வர்யா ராய வச்சு அவங்க விளையாடுவாங்க சித்து. அத்தை சித்தடியா, பைத்தியக்காரத்தனமா பேசுனேன் வச்சுக்க, நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன், உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கவனமா கேடு, நான் ஒரு பெரிய சுரங்கம் தோன்றதா இருக்கேன், உள்ள போனதும் நீ போயிடணும். அவளுக்கு விவாகரத்து மட்டும் ஆயிடுச்சுன்னா அவளை எப்படி என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்? அம்மா ஒத்துக்க மாட்டா, பொண்ணு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு இந்த பதுமை சொல்லுது. புஜி எங்க? உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சா நீ இங்க வந்து ஜட பண்ணிட்டு இருக்கிய. சீ, ஆம்பளைன்னு என்னைக்கு நிரூபிக்க போறேன். அங்க அந்த பொண்ணு மடக்கறானா அம்மாவை கணக்கு பண்ணாங்க, இங்க இந்த பொண்ணு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறானா அம்மாவுக்கே ட்ரைனிங் கொடுத்துருக்க. என்ன சின்ன புள்ள ரொம்ப ஆசைப்பட்டுச்சுங்க. அப்ப முன்னாடி வந்த மறந்துடுறா போனா போகுதுன்னு ஒண்ணு சொன்னு பாஞ்சிட்டேன். என்ன ஆசீர்வதிங்க, என்ன வேலை செஞ்சிருக்கடா அங்க அம்மாவையும் பொண்ணையும் கவுக்கறதுக்கு ஒரு சுரங்க வெட்டி வச்சிருக்கடா. லேடிஸ்ங்களை கவுக்கறதுக்கு அதான் பெரிய சுரங்கம்னு இந்த பதுமை சொல்லுது. அது உங்க ஆத்தாளுக்கும் தெரியும், நீ வாடா. ஐயோ, இங்க பாரு, எனக்கு புளிப்பா மாங்காய் சாப்பிடணும்னு தோணுது. அஸ்தி வரதம் ஸ்ட்ராங்கா தான் போட்டுருக்கா. பஜ்ஜி, சமோசா, சமோசா, வடை, உனக்கு லாஸ்ட் பேமெண்ட் கொடுத்த மறுநாள் மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், ஒரு நாள் கூட எனக்கு டிங்கு சவுண்ட் கேட்கல. குறைஞ்சது உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஃபாதர் நான்னு சொல்லு, மத்தவங்க என்ன ஆம்பளைனாவது ஒத்துக்கிட்டோம். வாய் முடியா. ஏய் சமுசா செட்டி, ஒரு 100 ரூபாய் கூட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி ஆறேன். நீ கூட நான் வாங்கி ஆறேன். அக்கா இது எப்படி